பைத்தியகரப்பே, கோயிலுக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுங்கிறான். டேய், பெண்களை விட புனிதமானது உலகத்திலே ஒண்ணு கிடையாது. முட்டாப்பல முட்டாப்பல. இந்த பூமி, இந்த பூமி பந்து புனிதப்பட்டு இருப்பதே பெண்களால தான். இந்த பைத்தியகரப்பையில அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சுட்டு மாதிரி ஐயப்பனை வச்சுக்கிட்டு ஆடிக்கிறான். அவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஊடறுத்து போக முடியல, ஏறி மிதிச்சிருவான். ஐயப்பனை பிடிச்சி தொங்குறான், அவர் பாவம். பைத்தியகரப்பையில் நியாயமா நாங்க தாண்டா கோயிலுக்குள்ள போக கூடாது பெண்கள்னு சொல்லியிருக்கணும். நாங்க கடவுள் மறுப்பாளர்கள், இறை நம்பிக்கை அற்றவர்கள், நாங்க தாண்டா சொல்லியிருக்கணும். முட்டாப்பல. நீ பெண்களை போய் என்ன, வெங்கடாசலபதி கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பங்களுக்கு போகக்கூடாதா எங்க பெண்கள்? அது தீட்டாயிருமா? சார் கண்டுபிடிச்சிருக்காரு, அது பேச்சுலர் சாமி. அப்ப அனுமார் பிள்ளையாரெல்லாம் என்ன சாமிடா? அவரும் அவரும் பேச்சுலர் தானடா. பாருங்க இவங்கள, இந்த பயல்களை இவங்களா வழக்கு போடுவாங்களா? போட்டதர் இவங்க தான், தீர்ப்பு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. திபக் மிஸ்ரா இறங்கும்போது ஏன் அவர் இவன் போட்டாலும் தான் இவாள் தான் அது தீர்ப்பு அப்படி கொடுக்க வைக்கிறது. அப்புறம் உள்ள போகாத உள்ள போகாத அப்படின்னு. ஏய், நாங்கள் வர்றோம், ஐயப்பன் கோயிலை கட்டுறோம், பெண்கள் மட்டும் வழிபட வேண்டும் என்று சட்டம் போடுறோம். சரி, எங்கள் எங்கள் ஆத்தால அக்கா என் தங்கச்சிக்கு தீட்டுடா. சரிடா, பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வேண்டாம் கோயில்கள் உள்ள அவருக்கு அவருக்கு மென்சஸ் வருதாடா, அவரும் தீட்டாடா. பரதேசி நாய்களை அவர் அது ஒரு மானம் கட்ட கழுது. வெளியில பதவியை விளைட்டு வெளியில போய் கேவலப்படுத்தாம இவங்கள ஓரத்தில் மரத்தினருக்கு வந்து யாகம் எடுத்துக்கிட்டு கேவலம். அவர் இந்த அயோக்கிய பயில்கள் சொல்றாங்க, கோயிலுக்குள்ள பெண்கள் போனா புனிதம் கட்டுவிடுது. பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை எங்கள் தலைவர்கள் கற்பிக்கிறான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. புரட்சி பவளம் பாடுறார். பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. இப்படி ஒரு கேவலம் எங்கேயாவது இருக்க பாருங்க. சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமமா, ஆனா சாமிக்கு முன்னாடி சமம் இல்லையா? சரி, பெண்களை படைச்சது யாரு? சாமி தானே. ஏன் படைக்குது அப்படி? இந்த மாதிரி மனநிலை கொண்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இது ஒரு பைத்தியக்கார கூட்டம், திடீர்னு ஒரே நல்ல பணம் செல்லாதுன்றான். அதனால ஊழல் ஒழிப்பை லஞ்சத்துட்டு பணம் செல்லாததுக்கும் ஊழல் லஞ்சத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ எப்படி கும்பிடாத பார்த்தே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, வலை வெளியில் அப்படியே அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியே, எங்கள் அண்ணன் மாதிரியே. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், படுத்துருவார், படுத்து கும்பிடுவார் பாருங்கள், படுத்து கும்பிடுவார். டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. கிளீன் இந்தியானா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சொச்ச பாரத் அப்படின்னா மிச்ச பாரத் என்ன வித்துருவோம். இந்த கிளீன் இந்தியான்னா இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. மலை, காடு, ஆறு, ஏரி, குளம் எல்லாம் இருக்காது. எங்கடா எது வடிவில் மாதிரியே, இங்கே கிணறு இருந்துச்சுக்கானா, இங்கே ஆறு இருந்துச்சுக்கானா, இங்கே மலை இருந்துச்சுக்கா? நாங்கள் சொன்னோமே கிளீன் இந்தியான்னு, தொடச்சு தொடச்சு சுத்தம் பண்ணிட்டோம். ஸ்வச்ச பாரத், அதுதான் ஸ்வச்ச பாரத். என்னவோ ஒன்று இது, என்ன பாட்டு வெளியிட்டு விழால அரசியல், அரசியல் இல்லாத ஒன்றும் இல்லை ராஜா. அரசியல் ஒரு வாழ்வியல் ராஜா. திரைப்படத்தை விட ஆகச்சிறந்த அரசியல் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற கதிரேச எங்கள் பிரவீன் காந்திலாம் கூட என்னடாது அரசியல், அரசியல் ஒரு வாழ்வியல். காலையில் நீ பிதுக்கிற பர்பஸிலிருந்து, குடிக்கிற தேநீர்லேருந்து, படிக்கிற செய்தித்தாளிலிருந்து, பார்க்குற வேலையிலேருந்து, வாங்குகிற சம்பளத்திலிருந்து, சாப்பிட்ற சோறு எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயல். புவியியல், அறிவியல் போல அரசியல், அது ஒரு வாழ்வியல். அதை யாரோ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் செய்கிறதுன்னு நீ நினச்சினா உன்னை மாதிரி பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. அரிஸ்டாட்டில் என்ன கற்பிக்கிறான்? அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான்.
அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் எவனை அறிவறுக்கிறீர்களோ அவன் ஆட்சியின் கிளவாள நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. இப்ப நடந்துருச்சு. இது இங்க நிறைய பேர் அவர் அரசியல்வாதி அப்படின்னா அப்படிலாம் ரெண்டு அவருக்கு தனியாக நாலஞ்சு கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் இது தொழிலாயிருச்சு, நிறுவனம் ஆயிடுச்சு. அதில் அரசியல் என்பது ஆகச்சிறந்த பணி, முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அரசியல் என்று பெருந்தலைவர் கற்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு களத்தில் நிற்கிற பிள்ளை. எங்களோடு வந்து என் அண்ணன் மன்சூர் அலிகான் அண்மையில் கஜா புயலுக்கான இழப்பிட ஆய்வு செய்யலை, வழங்கலை, அதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை செஞ்சோம் நாகப்பட்டினத்தில். அண்ணன் வந்து பங்கேற்றார், அவரே வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வர்றார், அவளு அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது கொண்டிருக்க பேரன்பு பெருத்த பற்றின் காரணமாக வந்து பங்கேற்றாங்க. அது வந்து எல்லாரும் அதை செய்கிறதில்லை, எல்லாரும் செய்கிறதில்லை. இப்போ தமிழ்ச்செல்வன் சேலம் ஆறார் தமிழ்ச்செல்வன் இருக்கிறாருன்னா ஒரு கொடையாளி, பணம் எல்லாத்தையும் இருக்கு, அதை பிறருக்கு கொடுக்கிற மனம் இருக்கா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற சிக்கல். எல்லாரும் பணத்தை தேடி ஓடும்போது நாங்கள் இனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வருமானத்தை விட இனமானம் பெரிது என்கிற எண்ணத்தை கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் இங்கே பேசிய எங்கள் ஐயா ஆனைமுத்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. நான் பேராசிரியர் சுந்தரவள்ளி சொன்னது மாதிரி எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நான் திருமுருகன் காந்தியை கூப்பிட்றேன், ஐயா ஆனமுத்தை கூப்பிட்றேன், பேராசிரியர் சுந்தரவள்ளியை கூப்பிட்றேன், அக்கா அருள்மொழியை கூப்பிட்றேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நீங்கள் கூப்பிடலன்னா தான் பிரச்சனை, எல்லாரையும் கூப்பிடுங்கன்ட்டு. ஆனமுத்தெல்லாம் எவ்வளோ பெரிய, இன்றைக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் அறிக்கையவே கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவன் ஒருத்தன் உண்டுன்னா அது ஆனமுத்து தான். ஒரு வாழும் பெரியாராக தான் நம்ம அதை பார்க்கணும், அவரை பார்க்கணும். மிகப்பெரிய மேதை அவர் சொல்கிறார் பாருங்க, தமிழ் தமிழர் அந்த சிந்தனை கொண்டு நம்ம வாழணும் அப்படின்னு. நாம் ஒரு மூத்த தேசிய இனத்தின் மக்கள், தன் இனப்பெருமை கொள்ளாதவன் இன உணர்வு கொள்ள முடியாது, தன் இன வரலாற்றை வாசித்து நேசிக்காதவன் வாழ்றது வாழ முடியாது, வாழ்ந்ததாக செய்தி இல்லை. ஒரு அறத்தின் வழி என்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நீங்கள் கவனிங்க, மிக பண்பட்ட இனம் மிக நாகரிகம் அடைந்த இனம் போராடாதுங்கிறான். அது தமிழ் சமூகத்துக்கு பொருந்தும். நீங்கள் கேட்கலாம், என்ன இருந்தாலும் இந்த இனம் வந்து வரவே மாட்டேங்குதே போராடவே மாட்டேங்குதுங்கிற காரணம் அதுதான் காரணம், ரொம்ப நாகரிகம் அடைஞ்சிட்டான். சிந்து சமவெளி நாகரிகமே தமிழனின் தொன்ம நாகரிகம் தான். ஆதிச்சநல்லூரை தோண்ட மாட்டான், ஏன்னா அவன் மூத்த குடியை தெரிஞ்சிடும், அவன் தோண்ட மாட்டான். கீழடியை தோன்றான்னு தோண்ட மாட்டான். இவன் பைத்தியக்காரன், தோன்றான்னா மூடுவான், மூடுறானா தோண்டுவான். அங்கே போய் ஏய் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்லையும் தோண்டாதேன்னா தோண்டுவான், இங்கே தோன்றா கீழடின்னா. ஏன்னா 2300 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் தொழில் நகரம் வச்சு வளர்ந்துருக்கான் பாருங்கள். நீங்கள் நம்புறீங்களோ இல்லைங்க பாருங்க, மண் இதில் அப்படி குழாய் போட்டு ஒரு உரிய உலை வச்சு அவன் தொழில் நகரம் வச்சு வந்திருக்கான் தமிழ 2300 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ இவ்வளோ வளங்கள் எப்படி வருது? மீத்தேனுங்கிறான், மீத்தேன் எப்படி வருது? நிலக்கரியின் வெடிப்பு, நிலக்கரிக்குள்ளே சின்ன சின்னதாக வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் மீத்தேன், எரிகாற்று. இது எப்படின்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம் செடி கொடி இலை தழை இதெல்லாம் வந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போய் அட நெருப்பு வெப்பத்தினாலும் அழுத்தத்தினாலும் கரியாயிருது. அந்த கரி தான் நிலக்கரியாது, அந்த கரியின் வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் மீத்தேன் என்கிற எரிகாற்று.
அப்ப பலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கான். இந்த பெருமை தமிழனுக்கு வரக்கூடாது. வை நினைப்பேன் சிபிசி மத்திய அரசு பாடத்திட்டத்தில் வீர சிவாஜியை படிப்ப, என் பாட்டன் தீரன் சின்னமலை நீ படிப்பிய, என் பாட்டன் வாவுசியை படிப்ப, கப்பலோட்டை தமிழனை படிப்ப, வல்லபாய் பட்டேலை படிப்ப, என் பாட்டனை படிப்பிய. ஒரு தேசியனத்தை அதன் வரலாற்றிலிருந்தும் அதன் மொழியிலிருந்தும் வெளியேற்றுவது என்பது தற்கொலைக்கு செல்லும். அந்த இனம் செத்துரும். உனக்கு தாய்மொழியை கற்பிக்க மாட்டான், உன் இன வரலாற்றை கற்பிக்க மாட்டான். அப்படின்னா நீ அதிலிருந்து வெளியேறிட்டினா உன் இனம் செத்துரும். இது ஒரு இனப்படுகொலை. ஏன்னோ ரா துப்பாக்கி வச்சு சுட்டு உன்னை கொன்னா தானா? இது ஒரு படுகொலை தான். இங்கே எவ்வளோ முட்டாள் இங்கிலீஷ் பேசினா அறிவு நினச்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள் பரப்பு பெரிய கூட்டம் இருக்கு. இங்கிலீஷு அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் ஆங்கிலம் பேசி ஆடு மேய்ப்பான் அறிவாளியா? பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், பெரிய அறிவாளியா? மரோடனா கேரளாவுக்கு வர்றாரு, உலக கால்பந்தாட்ட வீரன். கேரளாவில் வந்து பேட்டி கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள், பேட்டி கொடுக்காம போயிட்டுருக்காரு. ஒரு பையன் மட்டும் சேகவரா உடைய போடுறான், ஜூனியர் உடலில் வேலை செய்கிற ஒரு தம்பி சேகவரா. அவனுடைய தலைவன் அர்ஜென்டினா வீரன், அர்ஜென்டினாவுடைய இப்போ அர்ஜென்டினா சேகவரா தன் தோள்பட்டையில் சேகவரா படத்தை பச்சை குத்தி வச்சுருக்கா மரோடனா. அந்த சேகவரா படத்தை பார்த்தோன்னா அவனை மட்டும் கூப்பிடுறாரு, உனக்கு மட்டும் நான் பேட்டி தரேன்றார். நல்லா கவனிங்க, இந்த தம்பி முதல் கேள்வி கேட்குறான், முதல் கேள்வி உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே அவமானமா இல்லையான்னு. மரணனா சொல்கிறான், இப்படியே சிரிக்கிறான், டே என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம், அடுத்தவே மொழி தெரியலைங்கிறதுல எனக்கு என்னடா அவமானங்கிறான். இது என்னைக்கு தமிழர்களுக்கு புரிய போகுது? உலகத்தில் உலகத்தில் சீமான் வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கான், தமிழன் இல்லை, உலக பேரும் பேரினத்திற்கு அரசியல் செய்கிறேன் நாங்கள், உலக பொதுமைக்கு. புல்லு பூண்டு பூச்சி வண்டு ஆடு மாடு கோழி நாய் நரி மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறேன் நாங்கள், உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிறோம். பிரபாகரன் ஈழ விடுதலைக்கு போராடலை, தமிழர்களைப் போல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய இனங்களுக்குமான விடுதலை போராட்டத்தின் குறியீடு ஈழ விடுதலை போராட்டம். நீ அப்படிதான் பார்க்கணும். அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அல்ல. உலகெங்கிலும் ஆதலத்தில் நிறவெறி இனவெறி என்று பல தளங்களில் தாழ்த்தி அழித்து வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேசிய இன மக்களின் உரிமைக்கான போராளியாகத்தான் அண்ணல் அம்பேத்கரை நீ பார்க்கணும். குறியீடு அப்படிதான் நாங்க தமிழர்கள் அப்படி வாழ்ந்த கூட்டம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல பாடியிருக்க முடியாத? பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக ஏன் அப்படி பாடல? ஏன் அப்படி கற்பிக்கல? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுறான், பொது மறை கொடுக்கிறான். பைபிள் கிறித்தவனுக்கு, குரான் இஸ்லாமியருக்கு, பகவத்கதை குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு, அப்படி இருக்கிற காலத்தில் உலக பொதுமைக்கு வைக்கிறான் ஒரு மறைய. உலகத்தில் தமிழன் தான் செஞ்சான். சீன எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா, அரேபியன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, ஆங்கிலேயன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா, எங்க பாட்டை எந்திரிச்சான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனியன் பூங்குன்றன் எந்திரிச்சு என்ன சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேலி என்று பாடுறான். வள்ளுவன் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனக்கூட்டம் தமிழன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள். பிக்பேங் தியாரிங்கிற 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனிலிருந்து வெடிச்சு சிதறிய துகள்கள் தான் இத்தனை கோள்களும், அதில் ஒன்று தான் பூமி பந்து. 1.75 அடியில் எழுதுகிறான் அகர முதல எழுத்து எல்லாம். தமிழ் மட்டும் இல்ல, உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தான் தொடங்குது. அதுபோல இந்த உலகம் தொடங்கியது சூரியனிலிருந்து, ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வர்ற பல பைத்தியக்காரன் நாய்கள் தமிழ் அறிவியல் மொழி இல்லைம்பா.
ஏய், அமெரிக்கால ஒரு டாக்டர் ஆய்வு செய்யற 16 வயசு குழந்தை, ஒரு பெண்ணு என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடுது. அவன் அப்படி யோசிச்சு 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 என்னடா பண்ணுறதுன்னு வைத்தியம் பார், தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் போய் படுத்து மண்டையை குழப்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தோணுது, நோயாளிக்கும் எனக்கு நோய்க்கு நோய் நோய் வந்து கேட்குதான், எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யாரா அப்படின்னு அந்த டாக்டர் கேள்வி எழுப்புதுன்ட்டு அவன் அப்படியே சிந்திச்சுட்டு என்ன பண்ணுறான், உள்ள நோயாளியை போட்டு கதையை போட்டிட்டு போயிடுறான். ஒன்றுமே கொடுக்கல அந்த பொண்ணுக்கு. பல நாட்கள் கழித்து போய் பார்க்குறான், அந்த பொண்ணு அப்படியே கிடக்குது, கையை காட்டுது, தண்ணின்னு தண்ணியை கொடுக்குறான், குடிக்குது, வாந்தி வரல. அப்போ அவன் எழுதுறான், உணவே மருந்து, பசித்தவுடன் புஷி. யார் சார் ஆய்வு? எங்கள் அப்பா நம்மால்வார். டேய், நீனும் உன் ஆய்வு வெங்காயம், நீ உங்கள் ஆத்தா உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டம் பாடுறான்டா. என்ன பாடுறான்? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உன்னின். எப்படி மருந்தே வேண்டாம்டா, சாப்பிட்டது சீரன்ச்சவொடனே சாப்பிட்றான்றான். என் அன்பு சொந்தங்களே, நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது சதி, பசிச்சு சாப்பிடணுங்கிறது விதி. இந்த எல்லாம் நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயம் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன நீ ராஜா, என்ன ராஜா? எங்கள் ஆத்தால பண்ணலாம் காட்டில் உழுகும்போது டயத்தை பத்தட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பசிச்சு சாப்பிடுங்கடா பைத்தியக்காரங்களா. எங்க அப்பத்தா வர பாருங்க, இங்க பாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியதற்றது ஓச்சி உனின். அவை ரொம்ப பெருசா இருக்கு, வல்லவே நல்லா தான் எழுதியிருக்கான், ரொம்ப பெருசா இருக்கு, படிக்க கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதை அப்படி சுருக்கி ஒரு கேப்சூல் அடைக்கிறா, பசித்து பூச்சி சின்னதாக்கி விட்டு போற. தமிழன் எதையும் படிக்கல, எது ஒன்றையும் சந்தேகிங்கிற மார்க்ஸ். 2000 ஆண்டுகளில் இவனை போல சிந்தனையாளன் இல்ல, உலகம் சொல்லுது, நான் சொல்லல. எது ஒன்றையும் சந்தேகி மார்க்ஸ். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேள், எப்படி என்ற கேள்வி யாவற்றுக்கும் எழுப்பிவிருங்கிறான் சாக்ரட்டிஸ். பேரறிங்க, ஆமா ஐயா, பெரியார் வராங்க, 5, 5, 10 எப்படி 10 கேள்றாங்கிறாரு. 5, 5, 10 ஆமா 10 இல்ல ராஜா, எப்படி 10 கேளுங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தன், எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு பார்க்கறான். எங்க மார்க்ஸ்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் விடவா பொது உடைமை இருக்கிறது? தமிழன் உலகத்திற்கு பொது உடைமை தந்தவன். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம், நாம் படித்த தத்துவங்களே ஆகச்சிறந்தது. இது இதை எழுதினவன் யாருன்னு தெரியல, ஒரு பெரிய ஞானி, ஒரு தத்துவம் மேத. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுறது, என்னம்மாடா எழுதிட்டான், ஐயோ சரிதான். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு பாடுறான். எங்க ஐயா அப்துல் கலாம் ஊர் ஊரா சொல்லிட்டு வந்தார், கனவுகான் கனவுகான். அவருக்கு கனவு அந்த விதைச்சவன் யார் தெரியுமா? நம்ம தாத்தன் தான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தல்லாமே நிறுத்தினான். வெள்ளத்தனைய மழை நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வுன்னா. தமிழனை அவனை தாண்டி உலகத்தில் ஒரு பேரறிஞன் உண்டா? உழவை பாடியிருக்கிறான். எப்படி? உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோன் என்பார்க்கின் நிலைன்னு பாடுறான். உழவன் கை சோர்ந்து படுத்துட்டான்னா உலகத்தில் எதுவுமே வேண்டாம்னு துறவரம் ஒன்றிருக்கான் பாரு துறவி, அவன் கூட வாழ முடியாதுங்கிறான். இதை விட உழவின் பெருமை எவனும் பட முடியுது. அரசாட்சி அரசு எப்படி நடத்தணும் பாருங்க, அரசு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுங்கிறார். அப்படியே இருக்கு. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. மக்களின் தாய் பெற்ற தாய் பிள்ளைக்கு எது தேவையோ என்பது குறிப்பறிந்து செய்வார். இந்த நேரம் பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள். அப்படி குறிப்பருந்து தாய் தன் பிள்ளைக்கு செய்வது போல மக்கள் குடிக்கு செய்பவன் அரசன். அப்படி செய்தால் அந்த அரசை அந்த அரசனை உலகம் போற்றி தொழும் என்று பாடுற.
எல்லாத்தையும் கற்பிச்சுட்டு போயிட்டான் தமிழ. அது அது செயல்படுத்துறதுதான் ஒருத்தனைங்க. ஆனா நாங்க இதெல்லாம் பேசினா எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியல. இனவெறி சொறி சரங்கெல்லாம் திடீர்னு வந்து என் நாட்டை நான் ஆளணுங்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என் வீட்டில் நான் வாழணுங்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என் நாட்டில் நான் ஆளணுங்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு குதிக்கிற? எதுக்கு கத்துற? தமிழர்களைப் போல அறம் சார்ந்து நின்று கூட்டம். நீங்கள் இப்போ பாருங்க, அருள்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் பல நாடுகளை வெல்றான். ஆனால் நீங்கள் வரலாற்றை தேடி பாருங்கள், எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற பதிவு இல்லை. காரணம் அறத்தின் வழி என்ற மறவர்கள். இங்கே போய் பொழுதுபோக்குக்கு போரிட்டு தெரிஞ்சுருக்கான் லூசுபே என் தாத்தன், சண்டையை போட்டு அவனை வென்றுட்டு அருண்மொழி சோழ நீ ஆள் சிச்சி நீ ஆண்டுட்டு எனக்கு கப்பத்தை மட்டுங்கிட்டு கொடியேற்றிட்டு வந்தான். எங்களை குடியேற்றலை, மற்றவர்கள் படையெடுத்து வந்து எங்கள் நிலத்தை வென்றார்கள். கொடியேற்றினார்கள் அவர்கள், மக்களை குடியும் ஏற்றினார்கள். தமிழன் எதனால பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து விழுந்துட்டான். இப்போ கூட அதை பேசுங்களேன், திருடுறானே யார் பார்த்துருல விடுப்பா அண்ணே ஊழல் விடுப்பா எவன்பா யோக்கியம் சகிப்பு. அது எதுக்கு என்ன சொல்கிறான், பண்பட்ட இனம் போராட வராதுங்கிறான். வராது. இது பாதி மாவட்டம் அழிஞ்சு வச்சு, பாதி நாடு அழிஞ்சு வச்சு தஞ்சை, உனக்கு கவலை இருக்கா? மேகதாதுல அணைக்கட்ட போறான்றான், கவலை இருக்கா? உயர் மின்னழுத்த கோபுரத்தை பூமிக்குள்ள புதைச்சு கொண்டு போனா மேலே கொண்டு வரணும், அதை பத்தி கவலை இல்லை? புரட்சியாளர் லெலின்கிட்ட போயிட்டு இந்த புரட்சி புரட்சிங்கிறீங்களே அது எப்பதான் வரும்? அவரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகுதோ அப்ப மக்கள் தானாக வந்து புரட்சி செய்வார்கள். எங்க அப்பாட்ட கேட்கிறாங்க நம்மளவத்தை, எப்ப தாங்க இந்த மக்கள் போராடும்? அறிவுள்ளவனுக்கு உடனே சொன்னா புரிஞ்சிருது வந்துருவான். படிப்பறிவற்ற பாமர மக்கள் கஷ்டப்படும் போதுதான் அதை உணர்வான். இப்ப என் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான், இனி வருவான். இங்கே பாருங்க, உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி வீதியில் வந்து போராடுது. உயிர் காக்கிற மருத்துவத்தை செய்கிற மருத்துவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மருத்துவத்துக்கு உதவி செய்கிற செவிலியர் சேவை பெண்கள் வீதியில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அறிவை வளர்க்குற ஆசிரியர் பெருந்தகைகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. ஊர்காவல் படை காவலர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. எல்லாரும் வீதியில் வந்து போராடி கொண்டு இருக்கும் போதும் சொல்லுது அரசு, நாங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுது. ஏ என்னங்கடா உங்க கொடுமை, இதை எப்படி எப்படி கணக்கில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. எங்க ஐயா பிரபஞ்சன் அவர்கள் சொன்னது போல, என் நாட்டு பிரதமர் அறிவிக்க முடியுமா? பசியோடு உறங்க நாங்கள் உறங்க செல்லவில்லை என்று என் தேசத்தின் பிள்ளைகள் சொல்லும் என்று இந்த நாட்டின் பிரதமர் அறிவிக்க முடியுமா? எத்தனை கோடிக்கணக்கான பிச்சு பிஞ்சு குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள், ஆனாலும் என் தேசம் சொல்லுது வளர்கிறேன் என்று. பிச்சைக்காரர்கள் அற்ற தேசம்தான் பண்பாடு கொண்ட தேசம், நாகரிகமடைந்த தேசம், வளர்ச்சி அடை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற தேசம். அப்படி சொல்லுமா? போக்குவரத்தில் போகும்போது ஒரு ஒரு நிமிடம் நிற்க முடியுமா உங்களால்? அப்படியே தட்டிட்டு எத்தனை பேர் பிச்சை. இது 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 எப்படி எப்படிப்பட்ட எப்படி எப்படி தடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. இறந்தும் உயிர் வாழ்தன் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான்ங்கிறது தமிழ் மறை. பிச்சை எடுத்தான் வாழணும்னு உன் தலையில் ஒருத்தன் எழுதிருந்தான், அப்படிப்பட்ட இறைவனை ஆடுறாங்க. பறந்து கெடுக உலக இயற்றியாங்கிற வாய் எளிய பேசிக்கொண்டிருக்கு. சின்ன சின்ன நாடுகள் பேரிடர் காலங்களில் எப்படி தன் தேசத்து மக்களை பாதுகாக்குது? புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, தீ எரிஞ்சாலும் சரி, கண்டுகொள்வதே இல்லை நம்மளை.
இப்படியா? இதுவோ அறிவார்ந்த மக்கள் யோசிச்சு ஏதாவது பண்ணி விடுங்க. கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாதுங்கிறார். எது எக்கேடு கட்டு போனாலும் சரி, புதுப்படம் வந்தால் போதும் நமக்கு. கேரளாவில் சினிமா பார்க்கலாம், அங்கே சினிமா இல்லை? இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சினிமா இல்லையா? ஏன் மம்முட்டி மோகன்லால் கட்சி ஆரம்பிக்க முடியல? ஆரம்பிக்க சொல்லு பார்ப்போம். பிரேம் நேசர் மொத்த ரசிகரையும் கூப்பிடுறாரு, சூப்பர் ஸ்டாரு, 500 படங்கள் நடிச்சிட்டாரு, பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூடி இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றார். சிறப்பு கட்டி சரச்சரன்னு எடுத்து வீசிடுவான் மேடையில். அவர் ரசிகர்களே, அதோட இறங்கி போனவர் தான். இது வரைக்கும் கேரளாவில் எவனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு தோணலை. அது வேற, இது வேற. உனக்கு எவனை தலைவன் சொல்லுன்ற? நல்ல கண்ண தலைவன் சொல்ல மாட்ட? நாய் பேயெல்லாம் சொல்லிட்டு அலையிற? நல்ல கண்ணு போன்ற ஒரு ஒரு மா மனிதனை, ஒரு மேதையை போற்றாத தமிழ் சமூகம் எப்படி உருப்படும் நினைக்கிற நீ? வாஜுபாய், வாஜுபாய் போராட்டத்திற்கு எனக்கு இந்த சம்பந்தம் எழுதி கொடுத்துட்டு போன வாஜுபாய் நாட்டின் பிரதமர் பாரத ரத்னா. அதே காலகட்டத்தில் தமிழகத்தின் ஒரு இளைஞன் மீசைய ஒவ்வொரு முடியா புடுங்கன்னா சுருட்ட வச்சு சுட்டா நிர்வாணப்படுத்தி அடிச்சான். அந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விலகாத ஒரு வீரன் நமது தாத்தன் நல்லகண்ணு. அவன் அவன் இந்த வரு, நீ ஒன்றும் கொடுக்கல, அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. வார்டு கவுன்சிலர் கூட ஆகல, வார்டு கவுன்சிலர் கூட ஆகல. அவரு தேர்தலில் நின்று தோக்கடிச்சிட்ட தமிழ் சமூகம் மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டக்கு அவரை கண்டுகொள்ளல. எங்க அண்ணன் பே பாரதி பாட்டை பாடினாரு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்துடுவோங்கிறான் பாரதி. அவனே பட்டி விட்டு கொன்றுச்சு. யாரு ஒருத்தனுக்கு சோறு வேணாலும் உலகத்தை அழிப்போம்டான்னா அதை அப்போ பேசணும்னா வன்முறையை தூண்டிட்டோம்ப்பா. இவங்க வழக்கு போட்டான்னு போடுவாங்க. டே பாரதி சொன்னதுனால அப்படி கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறீங்கம்மா. என்ன இப்படி தான் போட்டான்? ஒரு இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமானால் அதை தடுப்பதற்கு எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடுவேன். இது நான் சொல்லலை, காந்தி சொன்னது. இதை நான் பாளையங்கோட்டையில் பேசிட்டேன், காந்தி சொன்னாருன்னு சொல்லி தான் பேசிட்டேன். எனக்கு தேசிய பாதுகாப்பு போட்டார் ஐயா கலைஞர். கருணாநிதி போட்டு உள்ள பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன ஏய் காந்தி சொன்னாருன்னு தானே சொல்லியிருக்காரு. ஏ அது நீதிமன்றத்தை போய் பார்த்துக்கிட்டோம்யா, வழக்கை சோடிச்சு விடியா. அப்போ அந்த பாரதியவே பட்டினி போட்டதானே இந்த சமூகம். உயிரோடு இருக்கிற வர பைத்தியக்காரன் செத்தா மக கவி ஆக்கிட்டான். செத்தவரை தான் செத்தா தான் பாராட்டுவாங்க. இது ஒரு கொடுமை. என்னுடைய தம்பி துக்ளக் அவர்கள் வந்து அறிமுகமாகிற இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி மகேஷுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் பார்த்தேன் பாடல் காட்சிகளில். ரவிவர்மாவோடய இசை ரொம்ப இனிமையாகவும் சிறப்பாக இருக்குது. மிகச்சிறந்த நடிகன் தம்பி அமுதவாணன். இந்த விஜய் தொலைக்காட்சியில் இவங்களுடைய நடிப்புகளாம் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். அவங்கெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க இந்த படத்தில். மன்சூர் அலிகான் வந்து எங்கள் ஊர் மருமகன். அவர் எங்கள் மாப்பிள்ளை. எங்கள் ஊரில் தான் பொண்ணு கட்டியிருக்காரு. இளையங்குடியில் ஒரு பந்தம் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அவருடைய படைப்பு வெற்றி அடையணுங்கிறதுல எனக்கு எப்போவுமே பெரிய ஆர்வம் உண்டு. கடம்பான் பாறை என்ன அது, என்ன மீனின் பேரா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அது பாரதி பாறையை போல் உறுதியானவனாக என்னுடைய தம்பி துக்ளக் அவர்கள் இருக்கணும். ஒரு கொள்கை பிள்ளைவன். அவனுக்கு தம்பி எங்களுடைய மேடையில் எங்களுடைய மகளிர் மழலையர் பாசறையில் பேசுகிறான். அவன்
மீரான் பெரிய ஆற்றலாளமே, நீங்கள் தொடங்குங்க, அவனை அறிமுகம் செஞ்சு தொடங்கி விடுங்க. நாங்கள் அவனை தோளில் தூக்கி வளர்த்து கொண்டு வருவோம். ஏன்னா அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பணி. திரைப்படத்தை ஒரு அருவறுக்கத்தக்க ஒன்றாக தமிழ் சமூகம் கருதுது. அது ரொம்ப தப்பு. எங்களை வளர்த்தது மார்க்சிய பெரியாரி இயக்கங்கள் எல்லாம் தோழர் இருக்கிறாங்க, ரொம்ப பேசுவாங்க, சினிமாவை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க என்னை வச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் வக்கலை தாங்கிட்டு. அது திரைப்படம் என்பது ஒரு வலிமை மிக்க கருவி, அறிவியலின் அழகான குழந்தை திரைப்படம். ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை முகம்தான் திரைக்கலை. அதை புரிந்து கொண்டவர் வந்து என் இனத்திலே என்னுடைய தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். என்னிட்ட சொல்லும்போது பேச்சும் திரைப்படமும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் என்று எனக்கு கற்பித்தாங்க. அதனால் திரைப்படத்தை வந்து அருவறுக்கிறது, திரைப்பட நடிகர்களுக்கு வீடு கொடுக்கறது இல்லை, வாழ்வதற்கு வீட்டை தராது, ஆள்வதற்கு நாட்டை கொடுத்துரும். இந்த தமிழ் சமூகம் இருக்க ஒரு கேடு, சினிமாவில் நடிக்கிறவனுக்கு பொண்ணு தராது, சினிமாக்காரனுக்கு வீடு தருது, நாடு கொடுத்துரும். இது ஒரு ஒரு மனநிலை. இப்படி இப்போது அது மாறிக்கொண்டு வருகிறது. திரைக்கலையை ஈரான் போன்ற நாடுகளெல்லாம் எப்படி பயன்படுத்துது? உலக பட விழாக்களில் ஏன் ஈரான் படம் மட்டும் வென்று போகுது? ஆக சிறந்த ஒரு ஒரு படைப்பா பயன்படுத்துகிறாங்க, நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்லை. திரைப்படத்தில் தாய்மொழி இருக்கிறது இல்லை. செய்தித்தாளை பொடிச்சு படித்து பார்த்தா தலைப்பு மட்டும்தான் தமிழ் இருக்குது. இயக்குனர் பேர், நடிகர் பேர், கீழே எல்லாம் இங்கிலீஷ். நேரடியாக பிரிட்டன் அமெரிக்காவில் வெளியிட வேண்டியதுனே, எதுக்கு தமிழர் நாட்டில் வெளியிடணும்? எதுக்கு? இது ஒரு கொடுமை. ஒளிப்பதிவுன்னு போடுறதில்ல, கேமரா இயக்குனர்னு போடுறதில்ல, டைரக்ஷன் எல்லாம் இங்கிலீஷ். நீங்கள் வேணால் நாளைக்கு கூட செய்தித்தாள் எடுத்து பாருங்கள், என் ஞாபகம் வரும். தாய்மொழியை கொலை செய்கிற மாதிரி ஒரு தற்குறி, ஒரு தருதலை எவனா உலகத்தில் இருப்பானா? எவனாவது இருப்பானா? தாய்மொழியை மறந்து கடந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்திருக்கா? என்ன உனக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருச்சு தமிழ்? ஏன் அவ்வளவு கேவலமாக நீ கருதுற? என்ன பிரச்சனை? ஐயா அப்துல் ரஹ்மான் அமெரிக்காவில் போய் பேசும்போது தமிழ் தமிழ்னு பேசிட்டுருக்கிறீங்க, தமிழ் படித்தா என்னென்னு, நீங்கள் தமிழர் தானே? ஆமாம். ஏன் அப்படி கேட்குறீங்க? தமிழனை தவிர ஏன் இப்படி கேட்பான்? அமெரிக்காவில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அவர் கேட்குறாரு, ஐயா அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுங்கிறதுக்காக அமெரிக்கா வேலை கொடுத்துருக்கா, இல்லை உங்கள் கணினி பொறியியல் அறிவுக்காக வேலை கொடுத்துருக்கா? கணினி பொறியியல் அறிவுக்காக தான் வேலை கொடுத்துருக்கு. ஆங்கிலம் நல்லா தெரியும், ஆங்கிலம் அவனை விட நீ நல்லா பேசிட முடியாது. அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சதுக்காக உனக்கு வேலை தரலை, அதை புரிஞ்சுக்கணும். எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் தமிழ் படிப்பதற்கும் அந்நிய நாடுகளில் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தப்படுத்தி கொண்டு தெரியாதீர்கள் என்று சொல்கிறாங்க. ஐயா அப்துல் கலாமுக்கு தமிழ்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது என்றால் உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்று சொல்கிறாங்க. இங்கே அப்படித்தானே ஜோசப் பெஸ்கி, கால்டுவெல் போப்பு இவெல்லாம் என்ன இங்கிலீஷ் தமிழ் கற்றுட்டான்? மதம் பரப்ப வந்தான், ஆனால் இந்த மக்களோட பேசுவதற்கு மொழி வேணும்னு தமிழை கற்றுக்கொண்டா. தமிழை கற்றுக்கொண்டு தமிழின் தொன்மம் ஆழம் அளவு அந்த அதன் ஊட ஊறி போய் தான் ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவன், தன் பெயரை ஜோசப் பெஸ்கிங்கிறவன் வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு தேம்பாவணிங்கிற ஒரு நூலை எழுதி கொடுத்துட்டு போனான். அவன் தான் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சான். ஏக்கு பக்கத்தில் துணக்கால் போட்டான், ஏன்னாவுக்கு அவன் தான் இழுத்து ஏற்கால் மாதிரி விட்டான். ஓவுக்கு பக்கத்தில் துணக்கால் போட்டான், அவன் தான் சுழிச்சு விட்டான் ஓவன்னான்னு. அந்த எழுத்து சீர்திருத்தத்தை சேர்ந்தவனே அவன் தான், வெள்ளக்காரன் ஜெர்மானிய ஜோசப் பெஸ்கி. தாய்மொழியை மறந்து விட்டு ஒரு இனம் போய் கொண்டிருப்பதுங்கிறது வரலாற்றில் பெரும் துயரம், பெரும் கொடுமை. இதெல்லாம் மாற்றணும். தமிழ் இளம் தலைமுறையினர் தங்களுக்கு இட்ட ஒரு வரலாற்று பெரும்பணியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்யணும். இதில் என்னுடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்குமே என் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள். நான் கூட திருவாரூரில் அவரை தான் தேர்தலில் நிப்பாட்டுவேன்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க, என்னை கூட பரிந்துரைச்சாங்க.
இந்த மனுஷர்களுக்கு அல்லது பொது தேர்தலில் பார்க்கலாம். என்னுடைய பேரன்பின்கிறியே என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களை நிப்பாட்டிருக்கேன். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போனான், ஓட்டுக்கானவன் இல்லை இந்த நாட்டுக்கானவன், நீ போடுற போட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எவனுக்கும் போடு, போட்டு போட்டு பார். கடைசியாக கஷ்டம் தீராது, குஷ்டம்தான் வரும் விரலுக்கு திரி. எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் வேலை இதை செய்கிறது. எங்களை வளர்த்தவன் அப்படி, எங்களை வழி நடத்தின என் தகப்பனார்கள் அப்படி, எங்கள் அப்பா இல்லை நம்மாழ்வார், ஆனால் அவர் கொண்ட கனவு எங்ககிட்ட இருக்கு. அப்படி எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த ஒரு புனித கனவை நோக்கி நாங்கள் நகர்ந்து போகிறோம். தமிழ் தேசியனத்தின் உரிமை, அதன் மீட்சி, அதன் எழுச்சி, அதன் விடுதலை, அதன் உயர்வு, அதன் மேம்பாடு என்கிற இந்த லட்சிய கனவை நோக்கி நகர்கிறோம். இதில் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், எங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. மற்றபடி இந்த பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுகிற அத்தனை ஆளுமைகள் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். என்னுடைய அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்க இந்த கடமான் பாறை மிகப்பெரிய வெற்றியடைய நான் உள்ளன்பு கொண்டு வாழ்த்துறேன். என்னுடைய அன்பு பிள்ளை துக்ளக் அவர்கள் மிகச்சிறந்த புகழ்பெற்ற நடிகனாக வர வளர நான் வாழ்த்துறேன். அவனுடைய வளர்ச்சியில் நானும் பங்கெடுத்து நாங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வளர்த்து எடுப்போம். எங்களுடைய கடமைகள் அதுவும் ஒன்றாக நான் கருதுகிறேன். என்னுடைய அண்ணன் தன்னுடைய மகனை இன்னொருத்தர் அறிமுகம் செய்வதை விட தானே அறிமுகம் செய்வது சரியாக இருக்குன்னு நினச்சி செஞ்சுருக்காங்க. அந்த துணிவுக்கு, அந்த பெருமுயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கடம்பான் பாறை மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். அந்த வெற்றி விழாவில் வந்து நான் பங்கேற்று என்னுடைய அன்பு பிள்ளை துக்ளக் அவருடைய வெற்றியை நான் வாழ்த்துவேன். இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்துணை என் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கமும் நன்றியும். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அறிந்துவிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த சிடியின் மூலம் அந்த பணத்தை துக்ளக் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களிடம் கொடுக்கிறார்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது சிறப்பு